வணக்கம் இப்போ நாம க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சாட் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி டூ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலாகுது ஸோ இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிட்டு இருக்கு ஸோ அந்த டவுன் சைடில் இறங்கிச்சு அப்படின்றதுனால நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ கரெக்டாக ஒரு டுவல் ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு செல் அட் ஃபைவ் ஃபோர் ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குதுல அதான் ஃபஸ்ட் ஹரட் செகண்ட் ஹாரட் லைன் மேலே இருக்க லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இதை நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா ஒரு டுவல் பிஎம்க்கு வந்து ட்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லாட்டி அப்படின்னா ஈவினிங்ல ஒரு ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் ட்ரேட் பண்ணலாம்ன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறோம் மார்னிங் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஸோ கமாடிட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணுற டயத்தில் தான் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதுக்காண்டி தான் வந்து மூவமெண்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து வரக்குது ஸோ அதனால் ஒரு டோல்பியம்க்கு மேலே ட்ரேட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் நாங்களும் வந்து ரெக்கமெண்டே வந்து பண்ணுறோம் கமாடிட்டி ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி டோல்பிஎம்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து ஜெனட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்கு அப்படின்றதுனால கேண்டில்னுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆயிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலரை செட் பண்ணியிருக்கோம் பைட் ரன்னா க்ரீன் கலர் செல் ரன்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு ஸோ அது எதுக்காண்டினா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன அக்கார்டிங் டு த சார்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இப்போ சார்ட் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து இப்போ செல் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றதுனால கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெட் கலரில் ஷோ பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அதே ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுது அப்படிங்கிறது நமக்கு கேண்டில் கலர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிடும் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கும்போதே இதில் வர கால்ஸை ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஒரு டுவெல் ஃபைவ்க்கு பார்த்திங்கன்னா செல் கால் வந்திருக்கு ஃபைவ் ஃபோர் ஜீரோ த்ரீயில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இதில் நமக்கு மினிமமாக எதிர்பார்க்குற ஒரு ஃபஸ்ட் அரட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் த்ரீ எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைவ் த்ரீ எயிட்டி நைன் வருதா அதாவது ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஃபோர்டீன் பாயிண்ட் அப்படின்றத தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இப்போதைக்கு ஒரு டூ மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ரெண்டு கேண்டில் முடிஞ்சிருச்சு தேர்ட் கேண்டில் ட்ரேடிங் போய்கிட்டிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டேரெக்டாக இது வந்து போய் டார்கெட்டை ரீச் கொடுக்குதா இல்லை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆயிடுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு டொல்பேமுக்கு அப்புறம் கிடச்ச செல் கால் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது ஸோ நமக்கு செல் கால் கிடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டென் பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சு பட் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு டொல்பேமுக்கு அப்புறம் ஜென்ரேட்டான கால்னுடைய மூவமெண்ட் இப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனுடைய டீட்டெயில்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம ஜென்ரலாக வந்து ட்ரேடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ ஒன் என்ட்ரி ஒன் ட்ரேட் அப்படின்னு பண்ணும்போது தான் நமக்கு வந்து லாங் டேர்மில் சக்ஸஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ அப்படி நமக்கு நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு பிஎம்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிடச்ச கால் வந்து மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ